ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு இம்ரான்ஸ் பிஸ்னஸ் இன்ஃபோ. நான் உங்கள் இம்ரான். இப்போ நம்ம எங்கிருக்கணும் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற பூத்துறை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஒரு டாபிக், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. என்ன ரீசன்னா, இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யாரும் பண்ணலை, ரொம்ப ஒரு வெற்றிடம் இருக்குது பிஸ்னஸ்னு கண்டிப்பாக சொல்லலாம். பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் மக்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவே கண்டிப்பாக இருக்கும். என்ன ரீசன்னா, இது இந்த ப்ராடக்டோட தேவையான சொல்ல போகிறேன் நான். இது எதுக்கு இதை தயார் பண்ணுறாங்க, இது எதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், இன்னும் எப்படி கொடுக்க போகிறோம், இது என்னால் இதனால் என்னென்ன யூஸ் இருக்குது, நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம். சாரோட பெயர் பார்த்தீங்கன்னா சசிகுமார். சார் தான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு தாண்டி இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்குற ஐடியால் இருக்காரு சார். இது என்ன ப்ராடக்ட், என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இது வந்து நம்ம முழுக்க முழுக்க பிஸ்னஸ் டாபிக் தான். எப்படி கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட், என்ன என்ன இது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத விட இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற நம்ம சார் சசிகுமார் சாரே கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அதே ப்ராஃபிட் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் ஃபியூச்சரில் பார்த்து நிறைய தேவை இருக்கிற பிஸ்னஸாக இருக்குது. ஸோ குறைந்த முதலீடு அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறார் சார் நம்ம சசிகுமார் சார் நம்ம கிட்ட. ஸோ நிறைய விஷயம் அவர் என்ன கேட்க போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அது நீ அப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு சார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்டோட பேர் என்ன, இதை வந்து என்னென்ன இது என்ன யூஸுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, இது எங்கே அதிக தேவை இருக்குது, என்ன எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது, நிறைய விஷயங்களை பற்றி சார் சொல்ல போகிறாரு. ஸோ வீடியோக்களை போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, பாங்க வீடியோக்களை போகலாம். ஹலோ சார். ஸோ உங்களை கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கங்க, என் பேர் சசிகுமார், என்னோடய சொந்த ஊர் பாண்டிச்சேரி. நம்ம இந்த கம்பெனி வந்து பூத்துறை கிராமத்தில் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் ஆரோசெப்டிக்ஸ். இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராடக்டை. இதை இந்தியா முழுக்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இந்தியா முழுக்கமும் போய்கிட்டு இருக்கு, ராஜஸ்தான், போபால், ஜார்க்கண்ட் வரைக்கும் போய்கிட்டுருக்கு நம்ம ப்ராடக்ட்டை. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதுக்கான ஒரு காணொலி தான் இது. மறக்காமல் இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக முழு வீடியோவும் பாருங்கள். சார், இது என்ன ப்ராடக்ட், என்ன யூஸுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ப்ராடக்ட் வந்து செப்டிக் டேங்க் கிளீனருங்க. செப்டிக், இந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளை எதுக்காகலாம் வந்து உபயோகப்படுத்தலாம், எந்த இடத்துல வந்து உபயோகம் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லா நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிவேஜ் ப்ராப்ளம் தான். சிவேஜ் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்வு பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கிளீனர், அதாவது வந்து செப்டிக் டேங்க்குள்ளே அதாவது வந்து இது வந்து டைரெக்டாக ஊற்றிருந்தாங்களா? இது செப்டிக் டேங்க்குள்ள டேரெக்டாக போட தேவையில்லை. நம்ம எங்கே போடணும்னா நம்ம டாய்லெட் கிளாசெட் இருக்கு இல்லைங்களா, கிளாசெட்டில் இரவு 2 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு கிளாசெட்டில் போட்டுட்டு இரவு நேரத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 2வது பாயிண்ட் வந்து செப்டிக் டேங்கில் போய் சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் அதை ஒரு வேலையை ஆரம்பிச்சிருங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து என்னென்ன குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, என்னென்ன அளவு வச்சுருக்கீங்க இதில்? அதாவது இல்லை, குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குங்க. இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எந்த மாதிரி டோசேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம டேங்க் கெப்பாசிட்டி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனால் நம்ம அது பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, சில பேர் வீட்டில், 4 பேர் இருக்க வீட்டில் வந்து டேங்க் வந்து ஒரு 8-6 லிட்டரு 10-6 லிட்டரு மாதிரி கட்டிடுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு அதிகமான டோசேஜ் வந்து வாங்கி போடுறதுக்கான அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எத்தனை பேர் அந்த வீட்டில் இருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து டோசேஜ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா நம்ம வந்து 1/2 கிலோ போடணுங்க. இப்போ ஒரு 5 பேருக்கு நம்ம 1/2 கிலோ, 10 பேர்னால் 1 கிலோ அப்படின்ற மாதிரி கணக்கில் டோசேஜ்லாம் நம்ம சேவ் பண்ணுவோம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போகிறதா சொன்னீங்க, அது என்னென்ன பிளான் இருக்குது, எப்படி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கொடுக்குறோங்க. அதுக்கான என்ன குறைஞ்சபட்சம் இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்தினாலே போதும். இதோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா இது வந்து யூனிக்கான ப்ராடக்ட். இது வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங், நம்ம வெளியிலேருந்து இங்கே வாங்கலை, நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்னால இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னன்றது பண்ணணும்னு தெரியும். இதுக்கு மேலேயும் இதை ஒன்றும் எப்படி அப்கிரேட் பண்ணுறோன்றது
knowledge நம்மகிட்ட இருக்கு அப்படினும் போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்குறோம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க இடத்துல வந்து கொண்டு போய் அதை கொண்டு போய் சேப்பாங்க பொருளை நம்ம வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ட தான் நம்ம இத கொடுக்க போறோம் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கும் நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா எனக்கும் லாபம் வரணும் அதே போல மக்கள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்க ப்ராடக்ட்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு இது யூஸ் பண்ணால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு இது வந்து ஒரு இயற்கையான முறையில் செய்யப்பட்ட ஒரு பொருள் நம்ம இயற்கையான பார்த்தீங்கன்னா நம்மளோட செப்டி டேங்க்ல வந்து பாக்டீரியா குட் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் அது வந்து தானாகவே உள்ளே இருக்கிற பொருளை வந்து மக்க செஞ்சிடும் இப்போ இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருளை வந்து மண்ணில் போடும்போது அது ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து டோட்டல் மக்கி அது வந்து தண்ணியாகவும் காற்றாகவும் மாறிடுங்க அதே ப்ராசஸ் தான் நம்ம செப்டி டேங்க்ல பண்ணுறோம் நம்ம இது ஏன் நம்ம இது எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா நம்ம க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் செப்டி டேங்க்கில் மேலே டாய்லெட் பவுல வந்து டாய்லெட் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுறோம் ஆசிட் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடும்போது உள்ள இயற்கையான இருக்கிற எல்லா பேக்டரியும் அழிஞ்சு போயிருது எல்லாமே அழிஞ்சிடுது அப்போ வந்து நமக்கு எல்லாமே அந்த ஸ்லட்ஜ் வந்து டேங்க் வந்து ஃபுல்லாகிட்டு அதனால டேங்க் வந்து நமக்கு நிரம்புது கெட்ட துர்நாற்றமும் அடிக்கிறது இந்த ஒரு காரணத்தினால தான் ஏன்னா அது உள்ள கழிவுகள் இருக்கும் போது அது வந்து பாய்சனஸ் கேஸ்லாம் வந்து குறைச்சினாகும் அப்போ அது வெளியில் வரும்போது நமக்கு துர்நாற்றம் அடிக்கிது நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம செப்டி டேங்க் திறந்தோடனே விஷவாயு அடித்து நிறைய பேர் க்ளீன் பண்ணுறவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு இயற்கையான முறையை இயற்கையான வரையில் நம்ம திருப்பி அதை ரீஆக்டிவேட் பண்ணுறோம் அதாவது இந்த பொருளை நம்ம வந்து செப்டி டேங்கில் யூஸ் பண்ணுறதுனால திருப்பியும் வந்து பாக்டீரியாக்கள் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக 100% வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம இந்த பாக்டீரியா போடும்போது உள்ளே வந்து ஏற்கனவே இருக்கும் நம்ம வந்து லட்சக்கணக்கான பாக்டீரியா போடும்போது உள்ளே போய் அது கழிவுகளை சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் பண்ணி உள்ள கழிவுகளை தண்ணியாகவும் காற்றாகவும் மாற்றுது ஆமாங்க காற்று வந்து மேலே இருக்க வென்ட் வழியாக வெளியில் போயிடுங்க தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ பைப் வழியாக வெளியில் போயிடும் சில பேர் வந்து சோக் பிட் வச்சுருப்பாங்க அது வழியாக வெளியில் போயிடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு டிப்பு யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் என்னென்னா வந்து செப்டிக் டேங்க் ரொம்பிடுறது ரொம்ப செப்டிக் டேங்க் ரொம்ப போயிடும் அதை க்ளீன் பண்ணும்போது நிறைய பிரச்சனை ஏற்படுது அப்போ இது யூஸ் பண்ணுறதுனால செப்டிக் டேங்க் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா ஆமாங்க நீங்கள் வந்து செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது ஏன்னா உள்ளுக்குள்ளே கழிவே இருக்காது இப்போ கழிவு வந்து இல்லை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்னா நாற்றம் அடிக்காது அப்போ நாற்றம் அடிக்காதனால நமக்கு என்னென்ன பயன்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் செப்டி டேங்க் போய் பக்கத்தில் போய் நிற்கலாம் சில பேர் வீட்டில் மாடியில் வச்சுருப்பாங்க வாக்கிங் போக முடியாது அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் நெய்பர் வந்து ஸ்மெல் அடிக்குதுன்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது நம்மகிட்ட கஸ்டமர்கிட்டேருந்து ஸோ அப்படி இது பண்ணும்போது உள்ள கழிவு இல்லாதனால நாற்றம் அடிக்காது நாற்றம் அடிக்காதனால நம்ம பூச்சி போட்டுலாம் இருக்கிறீங்களா கப்பாம்பூச்சி கொசு எலியெலாம் பார்த்திங்கன்னா அந்த துர்நாற்றத்துக்கு தான் வந்து அட்ராக்ட் ஆகும் செப்டி டேங்க் டோர்ஸ் அது ஏன் வருதுன்னா இந்த துர்நாற்றத்தில் வரும் அப்போ துர்நாற்றம் இல்லைன்னு போது இந்த பூச்சியோட தொல்லைங்களாம் நம்மகிட்ட இருக்காது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் மெடிக்கல் சைடில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூச்சிலாம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி நார்மலாக இந்த ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் கேஸ்லாம் ஜென்ரேட் ஆகும் அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து வென்ட் வழியாக போக முடியாத கேஸஸ்லாம் என்ன ஆகும்னா டாய்லெட் பவுல் வழியாக வரும் கிளாசெட் வழியாக பபுள்ஸே வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பபுள்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு க்ரியேட் ஆகும் அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு இந்த சுகர் பேஷண்ட் உள்ள கொஞ்சம் வயசானவங்கலாம் வந்து ஈஸியாக வந்து அந்த தொற்று உண்டாகும் யூரினல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது சரி சார் இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து குவான்டிட்டி பற்றி சொன்னீங்க அரை கிலோ ஒரு கிலோன்னு சொன்னீங்க இப்போ அரை கிலோ நேரத்தில் கொடுக்குறீங்க ஒரு கிலோ நேரத்தில் கொடுக்குறீங்க அரை கிலோ வந்து 800 கொடுக்குறோம் சார் எம்ஆர்பி வந்து 800 கொடுக்குறோங்க ஒரு கிலோ வந்து 1500 வருங்க 1500 வருது ஆமாம் இல்லை நீங்கள் மக்களை கொடுக்க போகிற அந்த எவ்வளோ பெனிஃபிட் எவ்வளோ இருக்கும் அதாவது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் லாபம் இருக்கும் அதாவது ஹோல்சேல் எடுத்து பண்ணால் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30-35% வரைக்கும் லாபம் இருக்குங்க ப்ராஃபிட் இருக்குது லாபம் கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இது தயக்கமே தேவையில்லை ஏன்னா வீடு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தேவை வீடு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக அவங்க வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான ஒரு பொருள் தான் சரி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க போகிறாங்க ஒரு டீலர்ஷிப் எடுத்து பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்க நம்மகிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ வச்சு எடுக்கும் ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவங்க ஒரு 10 கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்க ஒரு டீட்டெயிலில் போட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா வந்து கடலூர் மாவட்டத்துக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க கடலூர் மாவட்டத்தில் கடலூர் வந்துடும் பண்ருட்டி வந்துடும் சிதம்பரம் வந்துடும் ஸோ அந்த மாதிரிலாம் ஊர் வரும்போது அவங்க எல்லா இடத்துக்குமே கொண்டு போய் டைரெக்டாக கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பவரில் அவங்க டீலர் ரீட்டெயிலர் அது மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க 10 கிலோன்றது ஒன்றுமே கிடையாது கடையில் ஒரு கிலோ வச்சா கூட நம்ம குறைஞ்சபட்சம் 40 கிலோ 50 கிலோ எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம குறைஞ்சபட்சம் 10 கிலோ எடுத்தால் போதும் சரி சார் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான ஒரு கேள்வி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யோசிப்பாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ண மாதிரி இருக்கணும் யோசிப்பாங்க இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ பண்ணால் இது எடுத்து குறைஞ்ச ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஏற்கனவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், கூட ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம சேர்த்து பண்ணோம்னா தாராளமாக இதை எடுத்து பண்ணலாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுக்கான இன்கம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இப்போ எனக்கு வந்து எனக்கு 1,00,000 எனக்கு வேணும் அப்படின்போது நான் அதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணோம், இந்த பொருள் எங்கிட்ட இருக்குன்னு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தேவை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ஏரோசெப்டிக்ஸ் ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து பாதாள சாக்கடை இல்லையோ அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும். பாதாள சாக்கடை அதிகமான இடத்துல இல்லை, தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இடத்துல வந்து பாதாள சாக்கடை இல்லை. முக்கியமான ஏரியா டவுன் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. அப்போ வந்து எல்லாருக்குமே இது தேவைப்படும், சொந்த வீடு இருக்கவங்க வீடு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம பொருள் வந்து தேவைப்படுங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போய் எங்கே அதிகமாக சேல் பண்ணலாம், கடைகளில் வாங்குறாங்களா இல்லை வீடுகளில் சேல் பண்ணலாமா, வேறு எதுவும் ஐடியா இருக்கா இது சேல் பண்ணுற மாதிரி? இது எங்கே வச்சு சேல் பண்ணலான்னா இந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணலாம். ஏன்னா அங்கே ப்ளம்பர்ஸ், அங்கே நீர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் பழுதடைந்தாலும் முதல்ல அவங்க போய் பார்க்குறது ப்ளம்பர்ஸை பார்ப்பாங்க, அப்புறம் ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்குகிற ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா சிஏஹெச் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரத்துக்கு என்னென்னலாம் வழி இருக்குன்றத அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த பொருள் இருக்கணும்போது கண்டிப்பாக வாங்குவாங்க. சரி ஓகே சார். சரி இப்போ புதுசாக ஒருத்தங்க எடுத்து பண்ண போகிறாங்க, இப்போ அவங்க ஒரு 10,000 முதலீடு எந்த முதலீடு போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சரக்கு கொடுப்பீங்களா, அதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இப்போ தாராளமாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்மளோட இதே வந்து அதிகமான முதலாளிகளை வந்து உருவாக்கணும் தான் வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டு. இது வந்து எவ்வளோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ பண்ண முடியும், எனக்கு அவங்க இதில் ஒரு ஃபயர் இருக்கும் உள்ளுக்குள்ளே, நான் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஃபயர் இருக்கும். அவங்களுக்கான பொருள் தான் இது. மார்க்கெட்டில் நிறைய பொருள் இருக்குது, ஆனால் எல்லா பொருளுமே வந்து நம்ம அது சரியான பொருள் தான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உணவுப் பொருளையே கலப்படம் வந்துருச்சுங்க, காய்கறிலேயே ஹைப்ரிட் வந்துருச்சுங்க. அப்போ எந்த ஒரு பொருள் விற்றாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இயற்கைக்கு பாதிப்பாக இருக்கும், இல்லை ஒன்று நமக்கும் மக்களுக்குமே வந்து பாதிப்பாக இருக்கும். இப்போ இந்த பொருள் நம்ம விற்கிறோம் அப்படின்னும் போதே நம்ம 100% இக்கோலாஜிக்கல் இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இது. அதே மாதிரி யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கும் சரி மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்குது, அதனால் மன திருப்தியோட 100% நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராடக்டை வந்து விற்கிறோம் அப்படின்ற மன திருப்தி இருக்கும். கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதிகம் தேவையுள்ள ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப தேவையான பிஸ்னஸ் இது. இது வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் சொல்யூஷன். எண்ட் ஆஃப் த டே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு இது சால்வ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நீர் எவ்வளோ அவசியமானதுன்னு சொல்லிட்டு, நீர் எவ்வளோ பற்றாக்குறையில் இருக்குன்றது தெரியும். அப்போது அந்த தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணோம். இப்போ எல்லா பொருளையுமே வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம், பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுறோம், தண்ணியை ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த சீவேஜ் ப்ராப்ளம் வந்து ரீசைக்கிள் பண்ணாமல் அப்படியே நேரடியாக கடலுக்கோ இல்லை ஆற்றுக்கோ போய் சேரும்போது தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகிடுது. அப்போ அந்த தண்ணி வந்து ஒன்ஸ் கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை திருப்பி யூஸ் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளேயே தண்ணி வந்து ரீசைக்கிள் ஆகும். தண்ணி வந்து ரீசைக்கிள் ஆகும்போது நம்ம நிலத்தடி நீரை வந்து நம்ம பாதுகாத்து வைத்துக்கலாம். சரிங்க சார், இப்போ வந்து மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் இது எடுத்து பண்ணும்போது, அதை பற்றி டீட்டில் சொல்ல முடியுமா? எதுவும் மாதம் இவ்வளோ தான் சம்பாதிக்கலாம், இவ்வளோ பண்ண முடியும் மேக்ஸிமம் ஹைட்டு அப்படின்றத நான் வந்து குறிப்பிட விரும்பல. ஏன் அப்படின்னா இது வந்து ஓப்பன் மார்க்கெட். இதுவும் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ஸ் மேலோட ட்ரெஸ்னால் மேல்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும். வளையல் ஏதோ எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்களுக்கோ ரெண்டு பேருக்கோ தான் போய் சேரும். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருள். ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, ரெசிடென்ஷியல் பர்பஸு எல்லா இடத்துக்குமே இது தேவைப்படும். ட்ரைனேஜ் இல்லாத எந்த ஒரு இடமே இருக்காது. அப்போ ட்ரைனேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துக்குமே நம்ம ப்ராடக்ட் இருக்கும். எனக்கு எவ்வளோ, நான் வந்து 100,000 சம்பாதிக்கணுமா, 100,000 நீங்கள் சம்பாதிக்கலாம், 200,000 சம்பாதிக்கலாமா, 200,000 சம்பாதிக்கலாம், இல்லை இவ்வளோ தான் வரும்ன்றது நம்ம அது போட்டோன்னா அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிற மாதிரி இருக்கும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு எந்தெந்த வகையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆர்மிக்மா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது வந்து தியேட்டர்ஸு,
தியேட்டரில் ஆட் போடுறதெல்லாம் வந்து திட்டமிட்டுருக்கோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் திட்டமிட்டுருக்கோம். சேட்டலைட் டிவியில் போடுறதும் நம்ம திட்டமிட்டுருக்கோம். அப்படி பண்ணும்போது இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மகிட்டருந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின் போது நம்ம அவங்களுக்கு 100% கேரண்டி கொடுப்போங்க. இப்போ நமக்கு சேல்ஸ் டைரெக்டாக கால்ஸ் வருது, இப்போ நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு டைரெக்டாக வந்து கம்பெனிக்கு வந்து கால்ஸ் வந்தால் கூட அந்த எந்த ஊர்லேருந்து வருதோ அந்த ஊருக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட அந்த சேல்ஸ் வந்து ரெஃபர் ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கான எம்ஓஐ என்ன, இப்போ ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம அதுக்கான எம்ஓஐ வந்து நம்ம சைன் பண்ணிவிடுவோம். அவங்கள மீறி வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த இடத்துல போய் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து 100% நாங்களும் போய் சேல்ஸ் பண்ண மாட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த இதை கொடுத்துருவோம். அச்சா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எத்தனை முறைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணணும், அதை மாத கணக்காக வருஷ கணக்காக, அதை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க, இதை வந்து ஒரு முறை போட்டாலே போதும், நீங்கள் மறந்துடலாம். அதுக்கப்புறம் சிவேஜ் டேங்க்கு செப்டி டேங்க்கை பற்றி நீங்கள் மறந்துடலாம். அதாவது ஒரு முறை யூஸ் பண்ணால் அடுத்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண தேவையில்லையா? இல்லை, நம்ம ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பொருள் உள்ளே இருக்கும், அதாவது அந்த பாக்டீரியா வந்து உள்ளே தான் இருக்கும். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ போடுறோம்னா அதில் ஒரு பாதி, 1 கிலோ போடுறோம்னா அதில் பாதி, அது மட்டும் டாப் அப் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பொருள் உள்ளே இருக்கும், அது மீன் பாக்டீரியா உள்ளே இருக்கும், லைவாக இருக்கும். நம்ம வந்து கூட கொஞ்சம் போட்டு டாப் அப் மட்டும் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதுக்காக இயர்லி ஒன்ஸ் மட்டும் டாப் அப் பண்ணால் போதும். மற்றபடி நம்ம இந்த இனிஷியல் வந்து இனிஷியல் டோசேஜ் வந்து நீங்கள் போட்டுருவீங்க, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை 250 கிராம் ஹாஃப் த அமௌண்ட் எவ்வளோ வாங்கி போடுறோமோ அதில் ஹாஃப் த அமௌண்ட் மட்டும் டாப் அப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோலையும் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏரோ செப்டிக் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, இல்லை டீலர்ஷிப் சப் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி எடுத்து நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சாராக காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோய்கள் நிறைய பரவிட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து நம்ம வந்து செல் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ஒரு தேவையிருக்க ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் மாறிட்டு வராங்க. ஏன்னா இப்போ செப்டிக் டேங்க் எல்லா வீட்லேயும் இருக்குது, எல்லா செப்டிக் டேங்க் இல்லாத வீடே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறுகலான இடங்கள்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற லாரிகள்லாம் வரது, அந்த டேங்க் க்ளீன் பண்ணுற லாரிகள்லாம் வரது ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய இப்போ நடக்குது, எல்லாருமே ஒரு சிலரை சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ செப்டிக் டேங்க் உங்கள் வீட்டில் ரொம்பிருச்சுன்னு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்பிருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லாரி எடுத்து வருவாங்க. அந்த லாரியில் என்ன பண்ணுவாங்க, வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டேங்க் தண்ணி கொண்டு வருவாங்க, அப்புறம் மீதி வந்து பாதி எடுப்பாங்க, எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பாதி தான் ஊற்றுவாங்க கீழே, திருப்பி பாதி டேங்கோட வருவாங்க, திருப்பி பாதி எடுப்பாங்க, ரெண்டு டேங்க் ஃபுல்லாக சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டாக போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் தொழிலாம் கிடையாது. ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை சார்த்து அது உங்களுக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாது, அதை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு முறை போட்டாலே போதும், நீங்கள் மாதம் மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட தேவையில்ல. ஒன்ஸ் நம்ம போட்டாலே அது வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம் வந்து 8-10 வருஷம் வரைக்கும் வரும், அதையும் தாண்டி கூட போவோம். ஆனால் அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இது கூட வந்து இந்த ஆசிடு இதெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள்லாம், அதே மாதிரி நம்ம அதை போடாமல் பார்த்து காத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். நம்மளே டாய்லெட் கிளீனர் கொடுக்குறோம் நேச்சுரல் டாய்லெட் கிளீனர், இயற்கை முறையில் செய்யப்பட்ட டாய்லெட் கிளீனர் கொடுத்துருவோம். இந்த பேக் கூட வந்துடும், அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணால் போதுங்க, அடுத்து ஒரு 8-10 வருஷத்துக்கு வந்து இப்போ செப்டிக் டேங்க் ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கெட்ட கிருமியெல்லாம் நீங்கள் வந்து ஆசிட் பண்ணுறது அந்த மாதிரி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை, நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சரில் அதிகம் தேவையில்லை ஒரு பிஸ்னஸாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது அதிகமான ஒரு இதாக இருக்குது. என்ன ரீசன், அதாவது நோய்கள் பரவிட்டு இருக்குது, அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் டாக்டர்ஸே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஸ்னஸை நீங்கள் இப்போ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2-3 இயர்ஸ்க்கு அது அப்போ ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு நம்பர் 1 இருப்பீங்க, அதுக்கு சொல்கிற வேற ஒன்றும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். சாரோட காண்டாக்ட் நம்பர் வீட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன். பை ஃப்ரம் இம்ரான், பை.